பிரபுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளை ஜெபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் கழுதுன நிருபம் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரோமர் நிருபத்தின் 11 பவுல் கிறிஸ்தவ மதத்தின் முக்கிய கொள்கைகளையும் போதனைகளையும் அவர் வழங்கினார். நமது விசுவாசத்திற்கு அடித்தளமிட்டார். சுருங்கச் சொன்னால், நாம் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்தினால் நமது பழைய மனுஷன் மரித்து நமது வாழ்வில் பாவத்தின் ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் நமது புதிய மனுஷன் ஜீவன் பெற்றுள்ளான். நாம் கிறிஸ்துவின் ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் மூலமாக பரிசுத்தமும் நீதியும் உள்ள வாழ்க்கை நடத்த தேவையான வழிநடத்துதலையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்பொழுது அடுத்த 4 பவுல் ஒரு கிறிஸ்தவனின் பரிசுத்தமான நீதியுள்ள வாழ்க்கையை அவர் விவரிக்கிறார். நாம் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருப்பது உண்மையானால் அதற்குரிய அடையாளம் நமது வாழ்வில் ஏதாவது ஒரு விதத்தில் புலப்பட வேண்டியது அவசியம். நமது உள்ளான மனிதன் கிறிஸ்துவால் மாற்றம் கண்டிருப்பான் என்றால் நமது வெளியான நடத்தையிலும் மாற்றம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஆகவே பவுல் இப்பொழுது ஒரு கிறிஸ்தவனின் வெளிப்படையான வாழ்க்கை, அவனது வேலை, அவனது கடமைகள், அவனது நடத்தை இவை பற்றி பேச அவர் ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு முதலும் முக்கியத்துவமான பணி எது? நமது சரீரங்களை தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பதுதான். பவுல் சரீரம் என்று சொல்லும்போது நமது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற முழு மனிதனையுமே குறிப்பிடுகிறார். ஆனால் அவர் கூறும் சரீரம் நமது பாவ சுபாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்த நமது பழைய மனுஷன் அல்ல. நாம் தேவனுக்கு ஒப்புவிக்க வேண்டிய நமது சரீரம் தேவனுடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்ட நமது மறுரூபமாக்கப்பட்ட புதிய மனுஷனாகும். பிரியமானவர்களே, இப்படி நாம் தேவனுக்கு படைக்கின்ற நமது மறுரூபமாக்கப்பட்ட புதிய மனிதன் பாவமற்றவனாக, பரிசுத்தமானவனாக, ஆவியில் ஜீவன் உள்ளவனாக இருக்க வேண்டும். நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய சரீரம் ஜீவனுள்ளதாக, கரையற்றதாக இருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்துக்கு பதிலளிக்கும் வண்ணமாக நாம் நமது சரீரங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தினாலே தான் கிறிஸ்து தமது சரீரத்தை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கத்தின் நிமித்தமாக நாம் நம்மை மனமுவந்து அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவே தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் ஆவிக்குரிய ஆராதனை. அப்படிப்பட்ட பலி அவருக்கு பரிசுத்தமும் பிரியமுமாக இருக்கும். பிரியமானவர்களை, அவர் நமக்காக செய்திருப்பதுடன் ஒப்பிடும்போது நாம் அவருக்காக செய்வதெல்லாம் மிக மிக குறைவே. பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையில் ஒரு கிறிஸ்தவனின் சரீரம் பரிசுத்தமானது. நாம் ஆதியிலிருந்தே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். கிறிஸ்தவனின் சரீரமானது பரிசுத்த ஆவியானவரின் வாசஸ்தலமாக, அவருடைய ஆலயமாக விளங்குகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வசிப்பதால் தான் நமது சரீரங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமாயிருக்கின்றன. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவரே, உம்முடைய கரங்களால் எங்கள் கைகளை பிடித்து கொண்டு நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவரே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் சதா காலமும் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணின எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா,
இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கத்தின் தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மாறாத தெய்வமே, இயேசப்பா, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்கள் சரீரங்களை நாங்கள் ஜீவபலியாய் உமக்காக ஒப்பு கொடுக்க இந்த காலை வேளையிலும் இயேசுவே நீர் எங்களோடு கூட பேசி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அம்மராஜா, எங்கள் முழு சரீரங்களையும் நாங்கள் உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த சரீரத்தை கொடுத்தவர் நீங்க, இந்த உயிரை கொடுத்தவர் நீர், இந்த சுவாசத்தை கொடுத்தவர் நீர், இந்த ஜீவன் இப்பொழுதும் அது பிழைத்து அது ஓடிக்கொண்டு இருக்கும் என்று சொன்னால் இயேசப்பா இதை நீங்க கொடுத்தீங்கப்பா. எங்களை மறுரூபமாக்கி இருக்கிறீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறீர், உமக்காக ஒரு வாழ்க்கை வாழும்படி எங்களுக்கு நீர் அழைப்பு கொடுத்திருக்கிறீர் அப்பா. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அந்த அழைப்பை கொடுக்கிறீர். தங்கள் சரீரங்களை உமக்காக ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து உமக்காக ஒரு வாழ்க்கை வாழும்படி உலக கஷ்டங்கள், உலக பாடுகள், உலக சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட மேலான உம்முடைய அன்பை இயேசுவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் செய்த கிரியைகளை மேன்மைப்படுத்தி அப்பா, அதுபோலவே நாங்களும் உன்னதமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் கொடுங்கள் என்று இந்த காலை வேளையில் நீர் பேசி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, ஒவ்வொரு மனிதனுடைய சரீரமும் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் சுவாமி தங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து இயேசுவே நீரே ஆளுகை செய்யும், என்னை நீரே ஆண்டுகொள்ளும், என்னை முற்றிலுமாக உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில யாரெல்லாம் இயேசுவே உம்மை நோக்கி கதறுகிறார்களோ, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, தங்கள் சரீரங்களை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து யாரெல்லாம் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல் இந்த காலை வேளையில அதிகமதிகமான உம்முடைய கிருபை இறங்கட்டும், அதிகமதிகமான உம்முடைய வல்லமை இறங்கட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. துறைத்தனங்களும் அதிகாரங்களும் விலகி ஓடுவதாக, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத வல்லமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்குவதாக. ஹமராஜா, கட்ட முடியாத குடும்பங்கள் கட்டப்படட்டும் அப்பா, பிரிந்து கிடக்கிற உறவுகள் மீண்டும் ஒன்று சேரட்டும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த விரிசல்கள் மீண்டும் ஒன்று சேர்க்கப்படட்டும் அப்பா. அமராஜா, இணைக்கிற தெய்வம் அப்பா நீர், நீர் பிரிக்கிற தெய்வம் அல்ல, குடும்பங்களை இணைக்கிறவர், மறுபடியும் கட்டுகிறவர். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டின என் தெய்வமே, மீண்டும் உன்னை கட்டி அதே நிலையில் உன்னை மறுபடியும் நிறுத்துவேன் என்று சொல்லக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த நேரத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் கட்டப்படட்டும் அப்பா. தகாத உறவுகளில் ஈடுபட்டிருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. தன் மனைவியை விட்டு தன் கணவரை விட்டு பிரிந்து தகாத உறவில் ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த பொல்லாத இச்சையின் ஆவிகளும் உபச்சாரத்தின் ஆவிகளும் வேசித்தனத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே அப்பா அந்த சரீரங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. அமராஜா, இயேசப்பா, யாரெல்லாம் இந்த காலை வேளையில ஒருவேளை தங்கள் இதயத்திலே குற்றம் உள்ளவர்களாய், ஐயோ இயேசுவை உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவனுடைய ரத்தம் இப்பொழுதே கழுவட்டும், பரிசுத்தப்படுத்தி அவர்கள் பாவங்களை மன்னித்து மீண்டுமாய் இயேசுவே ஒரு புதிய ஜீவனை கொடுத்து அமராஜா இயேசுவே நீர் அவர்களை நிறுத்துவீராக. யாரெல்லாம் தங்கள் சரீரங்களை இப்பொழுதும் இந்த காலை வேளையிலே அப்பா உமக்காக ஒப்பு கொடுக்கிறார்களோ அமராஜா இயேசுவே நீர் ஆளுகை செய்யும். இந்த மாம்சம் இந்த சரீரம் நீர் தந்தது அப்பா பிதாவே, என்னை பயன்படுத்தும், இந்த பூமியில் எதற்காக என்னை முன்குறித்தீரோ அதை நீர் செயல்படுத்தும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியின் வல்லமை அளவில்லாமல் இறங்கட்டும் அப்பா. ஆமா ராஜா, அந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா, அந்த குடும்பத்திலே காணப்படக்கூடிய அத்தனை நெருக்கத்திலும் இருந்து நீர் விடுதலை கொடுப்பீராக.
தீராத வியாதிகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலும் இப்பொழுதே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்திலும் காணப்படக்கூடிய எல்லா அசுத்த கிரியைகளும் வெளியேறட்டும், எல்லா வியாதிகளும் மறைந்து போகட்டும் அப்பா. அந்த சரீரம் ஆலயமாக மாறட்டும் சுவாமி. நீர் தங்கும் வாசஸ்தலமாக இப்பொழுதே மாறுவதாக. ஆமா ராஜா, யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவே இந்த நேரத்தில் உம்மை கூப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் தங்கள் சரீரங்களை இயேசுவே உமக்காக ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கிறார்களோ, அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த காலை வேளையிலே அதிகமாய் ஊற்றப்படுவதாக சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யாருக்காக அவர்கள் இந்த நேரத்திலும் இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறார்களோ, ஒருவேளை தங்கள் பிள்ளைகளுக்காக, தங்கள் கணவருக்காக, தங்கள் மனைவிக்காக, அப்பா உற்றார் உறவினருக்காக, பெற்றோருக்காக, யாரை குறித்து அக்கறையோடு கூட இப்பொழுதும் ஜெபிக்கிறார்களோ, யாரை குறித்தும் இயேசுவே தன் இருதயத்தில் வேதனையோடு கூட இவன் வாழ்க்கை மாறாதா, இவள் வாழ்க்கை மாறாதா என்று சொல்லி கண்ணீரோடு நிற்பார்கள் என்று சொன்னால் இந்த காலை வேளை ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் அப்பா. ஒரு ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் அப்பா. உன்னதத்தில் தம்மோடு கூட நீர் உட்கார வைத்து அழகு பார்க்கிற தெய்வமே, மகத்துவம் உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, அமராஜா இயேசுவே நீர் உயர்ந்தவராயிருக்கிறீர், நீர் பெரியவராயிருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ராஜாக்களாய் அழைக்கிறீர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசாரியர்களாய் அழைக்கிறீர் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மறுரூபம் அந்த நாளில் உண்டாகட்டும் அப்பா. புதிய ஒரு அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் சுவாமி. ஆமாம் ராஜா, இரும்பு தாழ்பால்களை முறிக்கக்கூடிய அபிஷேகம், வெங்கல கதவுகளை உடைக்கக்கூடிய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே, ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்கள் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்பதாக திறக்கப்படுவதாக, பொருளாதார நெருக்கங்கள் முற்றிலுமாக மாறி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமாம் ராஜா, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வேலையை நீர் கொடுப்பீராக. ஆமாம் ராஜா, ஏற்ற துணையை தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற துணையை நீர் உண்டாக்கி கொடுப்பீராக சுவாமி. மகத்துவம் உள்ள தெய்வமே, எதையும் செய்ய என் தேவனால் முடியும் என்கிற விசுவாசத்தோடும் தங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையிலே நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நீர் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. மாணவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாம கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்க. அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும், அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுதுதான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. காட் பிளஸ் யூ.